rupees a minute rakhe. So in the video, let's talk about the video. Infinix 4K HDR, some of them are playing. Give it along. This is the fast charging. Charge. நம்ம சொல்லுவோம் வழக்கம் போல 20,000 ரூபாய் ஸ்மார்ட்ஃபோன் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் 22 தான். அதுக்குள்ளே டென்ஷன் ஆகிட்டான். ஸோ எதெல்லாம் சொதப்பி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எதெல்லாம் நல்லா இருக்குன்றதை பார்த்துடலாம். அதில் ஃபஸ்ட்டு இந்த டிசைன் நல்ல ஒரு ப்ரீமியமான டிசைனுங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் கையில் எடுத்தால் ஒரு நல்ல ஒரு டெக்ஸ்டர்டு ஃபீல் வந்து கிடைக்குது. இந்த கலரும் பார்க்குறது நல்லாயிருக்கு. இன்ஃபினிக்ஸுடைய லோகோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து சட்டிலாகவும் இருக்குது, நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஸ்பெஷலி இந்த கேமராவுடைய ஹவுசிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சென்டரில் கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா அவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்க, ஆனால் ஒரு சைடில் இருக்கிற மாதிரி எனக்கு அந்த அலைன்மெண்ட் வந்து கொஞ்சம் சென்டராக இருக்கணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஆனால் இனான் ஃபீலை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு, ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. ஏன்னா வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 190 கிராம்ஸ் வந்து வருது. ப்ளஸ் உங்களுக்கு வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன், வெயிட் பேலன்சிங்கும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் ஒரு மேக்னெட்டிக் சார்ஜிங் டெக்னாலஜியும் இருக்குன்னு சொன்னாங்க, எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடுவோம். ஒரு ஒயர்லெஸ் பவர் பேங்க்கும் எங்கிட்ட இருக்குது. ஆப் மேக்ஸ் எஃப்த்து எங்கடா உழுது. சரி ஓகே, ஆக்சுவலி இதில் ஒயர்லெஸ் சார்ஜிங் டெக்னாலஜி இதில் இருக்குது, இதில் மேக்னெட் இருக்குது. ஸோ ரெண்டுத்தையுமே சேர்த்தா இப்போ கேஸ் போட்டாச்சு. இப்போ இந்த மேக்ஸ் சேஃப் ஒர்க் ஆகுதா? வாவ், ஒர்க் ஆகுதுங்க. அண்ட் இன்ஃபேக்ட் சொல்ல போனால் கேஸ் பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, அந்த ஒரிஜினல் ஃபோனோட டிசைனும் இந்த கேஸோட டிசைனும் சிமிலராக இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். அண்டு இந்த பர்டிகுலர் சார்ஜிங் மேக்னெட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனில் தனியாக சார்ஜரை கொடுத்துருக்காங்க, அண்ட் இந்த கேஸில் மட்டும் தனியாக மேக்னெட் கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்தையுமே வச்சதுக்கு அப்புறமா தான் நம்மளால் ஒட்டி இந்த மாதிரி ஐஃபோனுக்கு வாங்கக்கூடிய இந்த மேக்ஸ் சேஃப் சார்ஜர் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, பவர் பேங்க்கை இதை வச்சு நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஒருவேளை இது ரொம்ப பெரிய விஷயமானு கேட்டிங்கன்னா இந்த பர்டிகுலர் அட்டாச்மெண்ட் மட்டுமே தனியாக அமேசானில் 300 ரூபாயிலிருந்து 500 ரூபாய் கிடைக்குதுங்க. அதை வாங்கி சப்போர்ட் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனில் ஒட்டிட்டோன்னா அவ்வளோதான். இப்போ அதுவுமே ஒயர்லெஸ் சார்ஜிங் வித் மேக் சார்ஜ், அதாவது இவங்க சொல்கிறது மேக் சார்ஜ், நம்ம மேக் சேஃப் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குன்னு சொல்லிக்கலாம். பட் அட்லீஸ்ட் இவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க, அது நல்லாவும் ஒர்க் ஆகுது. அண்ட் இந்த பட்ஜெட்டில் நமக்கு ஒயர்லெஸ் சார்ஜிங் தந்துருக்கிறது ஒரு ப்ளஸ் தான். இது மட்டும்தானே அவங்க தருவாங்க. நீங்கள் இதுக்கு மேலே தனியாக ஓட்டுற அந்த சார்ஜிங் இதெல்லாம் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், அது தனியாக 5,000 ரூபாய் நீங்கள் அவங்க பிராண்டு வாங்கணும்னாலே. அப்போ மற்ற பிராண்டுது ஆப்பிள் தான் எவ்வளோ இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பின்னாடி நார்மலாக எல்இடி லைட்டை கொடுத்துருவாங்க, எல்லோரும் நல்லா ரிங்கு தான் கொடுக்குறாங்க. என்ன ஒரு சில பிராண்ட்லாம் அந்த ரிங்கை நல்லா வித்தியாசமாக கொடுப்பாங்க, பட் இவங்க ரிங்குக்குள்ளேயே ஒரு மேட்டர் பண்ணியிருக்காங்க. இது பாருங்கள் எப்படி இருக்குது. 6GB லைட்டு பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது, ரொம்ப அடிக்கிற மாதிரியோ அந்த மாதிரிலாம் வந்து இல்லைங்க, பார்க்கறதுக்கு சட்டிலாக ஒரு மாடர்ன் லைட்டிங்காக வந்துருக்கு. குட், கஸ்டமைஸும் வந்து பண்ணிக்கிறது இன்னொரு பெரிய விஷயம். பரவாயில்ல, இதை நான் சத்தியமாக இவங்க கிட்ட எதிர்பார்க்கல, நல்லா பண்ணியிருக்காங்க. அடுத்தது மெயினான விஷயத்துக்கு வருவோம், டிஸ்பிளே. டிஸ்பிளே சூப்பர்வான ஒரு டிஸ்பிளேங்க, நல்லா கலர்ஃபுல்லான ஒரு டிஸ்பிளே, நல்லா பிரைட்டாகவுமே வந்துருக்குன்னு சொல்லலாம். 3D கர்வ்டு அமோலெட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, கார்னிங்கல்ல கிளாஸ் ப்ரொடெக்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஆன் பேப்பரில் மட்டும்தான் நினைச்சேன், பட் இல்லை, நாங்கள் பார்க்கும் போதுமே அந்த பிரைட்னஸ் லெவல்ஸ் நல்லாவே இருந்தது. இங்கேயும் சரி வெள்ளியுமே சரி, மேலேருந்து போட்டு பார்த்தலாமா? போட்டு பார்த்தலாம், ஒன்றும் ஆகலை. ஸோ அது வரைக்கும் ஓகே. பட் டிஸ்பிளேயில் மற்ற விஷயங்கள்லாம் எப்படி என்னன்றது தெரியல. நான் ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணேன், என்னென்னா இதில் 4K HDR வீடியோலாம் ப்ளே பண்ண முடியும், ஆஹா ஓஹோ அப்படின்லாம் வந்து நான் கேள்விப்பட்டேன் நிறைய பேர் சொல்லி. பட் என்ன ஆகுது தெரியுமா? இன்ஃபேக்ட் நான் இந்த ஃபோன் கூட நத்திங் ஃபோன் கூடவே ஒரு ஒன் ப்ளஸ் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 22-23 இந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன், சரியா? அதை வச்சு நான் பக்கத்தில் வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு எதில் நல்லா இருக்குன்னு பாருங்கள். மூணு ஃபோன்லேயுமே நம்ம 4K HDR ப்ளே பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்லி ரெண்டு ஃபோன் 4K HDR ப்ளே பண்ணுது, ஆனா இந்த போன் மட்டும் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா டக்குன்னு சுவிட்ச் ஆயிடுது, HDR வீடியோ ப்ளே பண்ண மாட்டேங்குது. பட் இதுவே நீங்க 2K வச்சு ப்ளே பண்ணும்போது மூணுத்துலயுமே கரெக்டா வந்து ப்ளே ஆகுது. இந்த போன்லயுமே அப்ப வீடியோ குவாலிட்டி, டிஸ்பிளேயோட கிளாரிட்டி எல்லாமே நல்லா இருக்கு. சோ HDR வீடியோ ப்ளே பண்றதுல ஒரு பெரிய பிரச்சனை இதுல இருக்கு. காரணம் என்னன்னா இந்த ப்ராசஸர்ல நமக்கு வெறும் 2K ரெசல்யூஷன்ல மட்டும் தான் வீடியோ ப்ளேபேக் சப்போர்ட் இருக்கு, 4K சப்போர்ட்டே இல்ல. 4K சப்போர்ட் இல்லீங்கோ. சரி, இந்த ப்ராசஸரை பத்தி பாக்கும்போது இன்னொரு விஷயம் கண்ணல பட்டிருக்குமே, இதுல ரெக்கார்டிங்குமே 4K ரெக்கார்ட் பண்ண முடியாது, 2K வரைக்கும் தான் மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லி சிப்போட சப்போர்ட்டே இருக்கு. இவ்வளோ பேசிட்டோம், ப்ராசஸரை பற்றி சொல்லும்னா டைமென்சிட்டி 7020 சொல்லக்கூடிய ஒரு அட்டகாசமான ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 4.6 lakh அப்படின்னு சொல்லக்கூடிய வேற லெவல் ஸ்கோர் வந்துருக்கு. 22,000 ரூபாய்க்கு 8,000 ரூபாய்க்கு வர ஸ்மார்ட் ஃபோன்லேயே 4 லட்சம் அண்ட்ராய்டு ஸ்கோர் வரும்.
22,000 ரூபாய்க்கு ப்ராசஸர். நான் இன்ஃபினிக்ஸ் இப்படி பண்ணிட்டீங்களே என்ன என்ன விஷயம்னா நண்பர்களே, 20,000 ரூபாய்க்கெல்லாம் உங்களுக்கு சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்துருக்கு. ஸோ ப்ராசஸிங் பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணியோ இல்லை பெர்ஃபார்மன்ஸ்க்காகவே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இது உங்கள் லிஸ்ட்டில் இல்லை. ஆனால் என்னென்னா உங்களுக்கு சிபி த்ராட்லிங் இதெல்லாம் நல்லா தான் இருக்குது, ஏன்னா பெர்ஃபார்மன்ஸே கம்மி தானே, அதெல்லாம் நல்லா தான் வரும். பட் பெர்ஃபார்மன்ஸை ரொம்ப எதிர்பார்க்கவே முடியாது. சுவா, அதாவது ஓகே டெக்னாலஜி வைஸாக என்ன இருக்குன்னு சொல்லிடுறேன். பைபாஸ் சார்ஜிங்ன்ற ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்களா. என்னன்னா பொதுவாகவே நம்ம ஒரு ஃபோனை சார்ஜ் பண்ணும்போது டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மதர் போர்டில் இருக்கக்கூடிய பவர் மேனேஜ்மெண்ட் யூனிட் போயிடும், அங்கேருந்து பேட்டரி சார்ஜ் ஆகும். பேட்டரி சார்ஜ் ஆகும்போது தான் அந்த பேட்டரியிலிருந்து ஃபுல் ஃபோனை வந்து அதை பவர் பண்ணும், சரிங்களா. பட் இந்த பைபாஸ் சார்ஜிங்கில் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு உங்கள் பேட்டரியை சார்ஜ் பண்ணாமலேயே டேரெக்டாக உங்கள் ஃபோனுக்கே அந்த பவரை சப்ளை பண்ணி உங்கள் ஃபோனை யூஸ் பண்ண முடியும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த வரப்பில் தண்ணி வரும்போதெல்லாம் பிரித்து இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் ஸ்பிட் பண்ணி விடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பவர் வர சொல்லுங்க. சொல்லிட்டீங்களா, அதாவது இந்த ஃபோன் இந்த இன்ஃபினிக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப எதிர்பார்ப்போட இருந்தேன். ஏன்னா டியூன்டு பை இல்லை சவுண்ட் பை ஜேபிஎல்லாம் வந்து போட்டிருந்தாங்க, அப்பா வேற லெவலில் இருக்கும் தான் எதிர்பார்த்தேன். ஆனால் நீங்கள் இப்போ கேட்கும் போது எப்படி இருந்துச்சு, ஓ எந்த ஃபோனு தெரியலையா, இதை இப்போ பாருங்க. இப்போ நீங்களே சொல்லுங்கள், மற்ற ரெண்டு ஃபோனை கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபோனுடைய ஆடியோ எப்படி இருக்குது? ரொம்ப மஃபுல்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இல்லை, எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. அதாவது உள்ளே இருக்கக்கூடிய அரேஞ்ச்மெண்ட் ஆவி இன்னும் வெளியே வரல, உள்ளுக்குள்ளேருந்தே சத்தம் போட்டுட்ருக்கு. 108 மேப்ஸாலான கேமராவில் நாங்கள் எடுத்த சாம்பிள்ஸை வந்து பாருங்கள். உங்களுக்கு கலர்ஸ் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு, ஓரளவுக்கு ப்ராசஸிங்கும் நல்லா பண்ண மாதிரி தான் தெரியுது. ஆனால் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸே இல்லைங்க, சுத்தமாக டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியல, இல்லை உங்களுக்கு தெரியுதா? எஸ் தெரியுதா? எஜ் டிடெக்ஷன்லாம் வந்து பண்ணுது, பட் எப்படி பண்ணுதுன்னா ரொம்ப ஷார்ப்பாக நம்ம வந்து ஃபோட்டோஷாப்பை புதுசாக யூஸ் பண்ணுவாங்க, கச்ச 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 அப்படின்னு கட் பண்ணுவோம் இல்லைங்களா, கத்திரியில் கட் பண்ண மாதிரி, அந்த மாதிரி எஜ் டிடெக்ஷன் வந்து இருக்குது. ஸோ கேமராவில் ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் வந்து தேவைப்படுது. வெறும் 108 மேப்ஸ் அப்படின்ற இந்த நம்பரை வச்சு மட்டும் இவங்க கேம் ப்ளே பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இதில் ப்ராசஸரையும் மிஸ் பண்ணிட்டாங்க, பட் கேமரா கண்டிப்பாக இன்ஃபினிக்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும். அது இதுலேயுமே மீதி இருக்கல்ல, மீதி ரெண்டு கேமரா. இந்த வீடியோ நம்ம இன்டோர் லைட்டிங் கண்டிஷனில் நல்ல லைட்டிங் கண்டிஷன் எடுத்துகிட்டு இருக்கோம். ஆடியோ வீடியோலாம் உங்களுக்கு பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்க. அண்ட் இப்போ இந்த கலர் வச்சு ஃபோக்கஸிங் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ரியர் ஃபேஸிங் கேமராவில் 2K உங்களால் வீடியோ எடுக்க முடியும். ரியர் எடுக்கும்போதும் சரி ஃப்ரண்ட் எடுக்கும்போதும் சரி ஏசி ரொம்ப லோ மோடில் ஓடிட்டுருக்கு. ஸோ அந்த நாய்ஸ் இது எந்த அளவுக்கு வந்து கேப்சர் பண்ணதுன்னு பாருங்கள், என்னோடய ஆடியோவும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவில் லைட்டிங் முன்னாடி கொஞ்சம் பின்னாடி நீங்கள் டார்க்கில் எடுக்கணும், இல்லை ஒரு ஆரஞ்ச் ஷேடில் நீங்கள் எடுத்தீங்கன்னா நார்மலாக ரியர் ஃபேஸிங் கேமராவை பார்க்கறதுக்கு ஆரஞ்ச் ஷேட் மாதிரி தான் தெரிஞ்சது, பட் ஒரு ஃப்ளார் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா. ஸோ அது ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவில் உங்களால் 2K வரைக்கும் மேக்ஸிமம் வீடியோ எடுக்க முடியும். யூஏ பொறுத்த வரைக்கும் ரொம்ப அருமையான ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க. என்னன்றதை ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனான யூஏ வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம கடைசியாக இன்ஃபினிக்ஸை யூஸ் பண்ணும்போது எல்லாமே சொன்ன விஷயம் அந்த ப்ளோட்வேர்ஸை பற்றி சொன்னோம், நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் சொல்லியிருந்தோம், அதில் இந்த க்ளீன் யூஏ பற்றியும் சொல்லியிருந்தோம், அதை இந்த வாட்டி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க.
தம்ஸ் அப் அப்படின்னு சொல்லலாம். நல்லா ஸ்லீக்காக வந்து தெரியுது, அதெல்லாம் இல்லாமல் நல்லா யூஸ் பண்ணும்போது நல்லா ஸ்லீக்காக இருக்குது. அண்ட் நிறைய விதமான ஷார்ட்கட்ஸ் ஏற்கனவே நம்ம இன்ஃபினிக்ஸில் சொல்லியிருந்தோம் இல்லையா. அண்ட் பிசியில் நீங்கள் வந்து டேரெக்டாக உங்கள் ஃபோன்லேருந்து நீங்கள் பிசிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா அந்த எக்கோ சிஸ்டம் மாதிரியான ஒரு சில விஷயங்களும் இதில் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த விஷயங்களும் வந்து அவங்க கொண்டு வந்துருக்கிறது வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயங்கள். பட் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த யூஐ வந்து இன்னுமே ரிஃபைன்மெண்ட் வந்து தேவைப்படுதுங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு நத்திங் யூஐயாக இருக்கட்டும், இல்லை ஒன் யூஐயாக இருக்கட்டும், இல்லை ஒன் ப்ளஸ் உடைய ஆப்ஷன் ஓஎஸ் அந்த இதுவாக இருக்கட்டும், நீங்கள்லாம் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட ஸ்லீக்னஸ் வந்து வேறு மாதிரி இருக்குது. இதில் இன்னுமே அந்த ஒரு சின்ன லேக் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ சீக்கிரமாக இன்ஃபினிக்ஸ் இதையுமே கண்டிப்பாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி தான் ஆகணும். ஃபியூச்சரில் வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் அது இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். கனெக்டிவிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு NFC கொடுத்துருக்காங்க, ஐஆர் பிளாஸ்டருமே இருக்குது. குட் மூவ். அதாவது எல்லாத்தையும் அந்த விஜய் சேதுபதி சார் அந்த படத்தில் சொல்லுவார் இல்லையா, அப்படியே இருக்கிறதெல்லாம் வாரி போட்டு அள்ளி போட்டு எடுத்துகிட்டு வந்தேனா அப்படின்ற மாதிரி வந்து அள்ளி போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. எதில் எது வந்துச்சு எது சரியாக வரலன்னு அவங்களுக்கே தெரியல போல. பட் ஐஆர் பிளாஸ்டர் NFC இந்த மாதிரி கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து ஹேண்டியான ஃபீச்சர்ஸுங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டு இதை மறந்துட்டு பாருங்கள், பேட்டரி 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நாள் யூசேஜுக்கு வருதுங்க, அதில் எந்த இஷ்யூவும் கிடையாது. 45 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. நான் ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, அந்த பைபாஸ் சார்ஜிங் இந்த ஃபோனில் கேமிங்கே சப்போர்ட் பண்ணல எதுக்குன்னு சொல்லிட்டு. பட் அது எந்த இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, நீங்கள் எனக்கு இந்த ஸ்பீடில் மட்டும் சார்ஜ் ஆனால் போதும் அப்படின்றத கூட செலக்ட் பண்ணுற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் வைஸாக நல்லாயிருக்கு, பட் இதுக்கு அது தேவையான்றதை நம்ம தான் டிசைட் பண்ணணும். பின்னாடி மேக் சார்ஜ் மட்டும் தான் ஆப்பிள் கிட்ட இருந்து எடுத்த இன்ஸ்பிரேஷன் கேட்டிங்கன்னா அது மட்டும் தான் கிடையாது, இவங்க டைனமிக் ஐலாண்ட் ஃபீச்சரையுமே அங்கிருந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இன்ஸ்பிரேஷன் எடுக்கிறது நல்லதான்னு கேட்டிங்கன்னா நல்லது தான். ஏன்னா எல்லாராலையும் 1.5 lakh கொடுத்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்க முடியாது. 10,000-20,000 ஸ்மார்ட் ஃபோன்லேயுமே அந்த ஃபீச்சர் இருந்ததுன்னா நம்மளும் பா நம்மளும் அந்த ஃபீச்சர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு திருப்தி இருக்கும். அது இருக்கு, அது ரொம்ப பெருசாக கிடையாது, பட் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம். அது பார்க்கறது கொஞ்சம் ஸ்லீக்காக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் AI வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்குது, சாட்ஜிபிடி கூட இன்டெகிரேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. நம்ம சாட்ஜிபிடி ஆப் இன்ஸ்டால் பண்ணாலே உங்களுக்கு அது ஒர்க் ஆகிடும். ஸோ அது டிஃபால்ட்டாக அவங்க அந்த அசிஸ்டண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதை நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்தோம், யூஸ் பண்ண வரைக்கும் நல்லா தான் ஒர்க் ஆகுது. IP54 ரேட்டிங்கும் இதில் கொடுத்துருக்காங்க. பட் இன்ஃபினிக்ஸ் கிட்ட எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, கேஸ் மட்டும் கொடுக்குறது இல்லாமல் ஒரு டெம்பர்ட் கிளாஸையுமே பாக்ஸில் வச்சு கொடுக்குறாங்க, விச் இஸ் அ குட் ஒன். அண்ட் அது குவாலிட்டியுமே வந்து நல்லாயிருக்கு, எல்லா பிராண்டுமே இதை ஃபாலோ பண்ண நல்லா இருக்கும். அண்ட் உங்களுக்கு 14 5G பேண்ட்ஸுமே இவங்க வந்து தராங்க. உங்களுக்கு USB 2.0 போர்ட் மட்டும்தான் கீழே இருக்கு. இன்ஃபினிக்ஸ் இந்த பட்ஜெட்டில் யாருமே கொடுக்காத நிறைய விதமான ஃபீச்சர்ஸை கொடுக்குறாங்க, அது நல்லாவும் வந்து கொடுத்துருக்காங்க. பட் எல்லாருமே கொடுக்கக்கூடிய முக்கியமான விஷயத்தில் கோட்டை விட்டுருக்காங்க, பர்ஃபார்மன்ஸ் அண்ட் கேமராவில். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தில் இவங்க இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஃபியூச்சரில் ஒரு நல்ல காம்படிஷன் இருக்கும் இந்த பட்ஜெட்டில். பட் இன்னைக்கு தேதியை பொறுத்த வரைக்கும் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருந்தாலுமே இந்த 22,000 ஸ்மார்ட் ஃபோனை நான் யாருக்கும் பரிந்துரை பண்ண மாட்டேன். பிகாஸ் நம்மளுடைய டெய்லி ரெகுலர் யூசேஜ்க்கு தேவையான நிறைய விஷயங்கள் இதில் மிஸ் ஆகுது.